வெல்கம் டு மீடியா கிரிக்கன் யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளுமே நாம பலவிதமான புதுமையான ருசிகரமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்ல போற தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. பொதுவாவே நம்ம உலகத்துல ஒரு இரு தரப்பினர் எப்போ பார்த்தாலும் சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தரப்பினர் சொல்லுவாங்க ஆன்மீகம் தான் பெருசு அப்படிம்பாங்க, இன்னொரு தரப்பினர் சொல்லுவாங்க விஞ்ஞானம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகம் விஞ்ஞானம் இந்த ரெண்டுலையும் எது உண்மையிலேயே பெருசு, எது ரொம்ப சிறப்பானது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். ஆன்மீகம் விஞ்ஞானம் இது ரெண்டுலையும் எது பெருசு அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்களை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த அஞ்சையும் நாம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீர்னா நம்ம குடிக்க பயன்படுத்துற தண்ணி மட்டும் நீர் கிடையாது, லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர் அப்படிங்கிற தன்மையில வந்து என்னன்னா அடங்கும். எண்ணெய், பெட்ரோலு, நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே நீர் தன்மையில இருக்கிறனால, அதாவது திரவத்தன்மையில இருக்கிறனால, திரவத்தன்மைக்குள்ள அதாவது நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்துக்குள்ள என்னன்னா அடங்கும். அதே மாதிரி சாலிட் ஸ்டேட் அதாவது நிலம், நம்ம நின்றுட்டு இருக்க நிலம்னாலும் சரி, இரும்பு, கோல்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நிலத்துக்குள்ள அடங்கும். நெருப்பு அதுவும் பாத்தீங்கன்னா எரிஞ்சுகிட்டு இருக்க நெருப்பு, அது மட்டும் என்னன்னா நெருப்புன்னு சொல்ல முடியாது. டெம்பரேச்சர், நம்ம பாடியில இருக்க டெம்பரேச்சரும் சரி, ரூம்ல இருக்க டெம்பரேச்சரும் சரி, இல்ல அட்மாஸ்பியர்ல இருக்க டெம்பரேச்சரும் சரி, இது எல்லாமே நெருப்பு அப்படிங்கிற தன்மைகளும் அடங்கும். அதே மாதிரி காத்து, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடுனாலும் சரி, கார்பன் மோனோஆக்சைடுனாலும் சரி, ஹைட்ரஜன் நைட்ரஜன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கிற காத்து தான். பஞ்சபூதங்கள்ல இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று அதாவது லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், கேசிய ஸ்டேட், டெம்பரேச்சர் இந்த நாளை பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அஞ்சாவதா இருக்கிற ஆகாயம் அதாவது விண்ணுன்னு சொல்லுவோம், அதை பத்தி தான் நம்ம யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. இந்த விண் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க மேல கை காமிப்பாங்க, வானத்துல இருக்கு அதான் விண்ணு அப்படிம்பாங்க. உண்மையிலே அதுதான் விண்ணா, நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு கிரகத்தை சுத்தி போற மாதிரி மூடி இருக்கிறத நம்ம எல்லாரும் வானம், விண் அப்படின்னு நினைக்கும். பிறகு ஏன் ஸ்பேஸ நாம விண்வெளின்னு சொல்றோம், நல்லா சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும். விண்ணுங்கிறது அதுல இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, விண்ணுங்கிறது பிரபஞ்சம் முழுக்க, விண்வெளி முழுக்க பரவி இருக்கிற ஒரு விஷயம். இந்த விண் வந்து ஒரு விதமான வேவ் மாதிரி, ரேடியேஷன் மாதிரி, எதுக்குமே என்னன்னா கட்டுப்படாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஊடுருவத்தன்மை உண்டு, எதனால ஊடுருவி அதோட போக்கல பாட்டுக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த கிராவிடேஷனல் போர்ஸுக்கு மட்டும் என்னன்னா கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கும். உதாரணம் என்னன்னா இப்ப நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமியோட கிராவிடேஷனல் புல்லுக்கு ஏத்தாப்புல பாதி சில விண்கள் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள இயங்கிட்டு இருக்கும். இந்த கிராவிடேஷனல் போர்ஸுக்கு உள்ள வராத விண்ணு விண்வெளிக்குள்ள ஃப்ரீயா இயங்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்குதுதான் வானம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற விண்ணா இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்குமே என்னன்னா இதே சூழ்நிலை தான். இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து மேல கை காமிச்சு அதான் வானம், அதான் விண் அப்படின்னு ஏன் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, விண் வந்து எல்லா இடத்துலயுமே பரவி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. இப்ப இங்கேயும் விண்ணு இருக்கு, இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற உங்களை சுத்தியும் விண்ணு இருக்கு, உங்க உடலையும் விண்ணு இருக்கு, சுத்தி எல்லா பக்கமும் விண் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த விண்ணை வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த கிராவிடேஷனல் போர்ஸுக்கு உள்ள மாட்டிக்கிட்டு வெளியிலையும் உள்ளயும் போக முடியாம ஒரு கிரகத்து மேல போர்வமா மூடி இருக்கிற அந்த வானத்தை நம்மளால நல்லா பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அட்மாஸ்பியர்னாலையும் சூரிய ஒளினாலையும் ப்ளூ கலர்ல அது மாறி நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனாலதான் அதுதான் விண் அப்படின்னு நமக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்க. சரி, நாம விண்ண பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற நாலு பஞ்சபூதத்துக்கு வருவோம். அதாவது ஒரு எலமெண்ட் இருக்கு, இந்த எலமெண்ட் இருக்குன்னா வெப்பத்துக்கு தகுந்தாப்புல அது என்னன்னா வெவ்வேறு இடத்துலயும் வெவ்வேறு தன்மையோட இருக்கு. உதாரணமா என்னன்னா இப்ப நீர் வந்து என்னன்னா இப்ப இருக்கிற இந்த பூமியோட நார்மலான டெம்பரேச்சர்ல நீர் தன்மையில அதாவது என்னன்னா திரவத்தன்மையில இருக்கு. இதேதான் அண்டார்டிகா இல்ல ஆர்டிகா அங்க போனோம்னா அங்க இருக்கிற குளிர் டெம்பரேச்சருக்கு ஏத்தாப்புல அது என்னன்னா சாலிடா மாறிடுது, அதாவது என்ன ஐஸ்கட்டி மாறி நிலம் மாறி திடமா மாறிடுது. இதே நீரை நம்ம என்னன்னா வெப்பப்படுத்தும் போது அது என்னன்னா அப்படியே நீராவியா மாறி காற்று தன்மைக்கு மாறிடுது. ஆக எல்லா எலமெண்ட்டுக்குமே மூணு விதமான பஞ்சபூதத்தோட தன்மை என்னன்னா உண்டு. அதை கட்டுப்படுத்துறது யாருன்னா இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற பஞ்சபூதம். நாம நின்றுட்டு இருக்கிற நிலமே சரி, இந்த நிலமே பூமிக்கு அடியில போக போக வெப்பம் அதிகமாக லாவா அப்படிங்கிற திரவத்தன்மைக்கு பேரு. எரிமலையா வெடிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா அதிகமான வெப்பமா இருக்கிற அந்த லாவா வந்து என்னன்னா காட்டுத்தன்மையிலையும் புகையா அப்படியே என்னன்னா பறந்து வரும். ஆக நம்ம நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாலு பஞ்சபூதங்களுமே
நம்ம பாக்குற எரியற தீ மற்றும் நம்ம குடிக்கிற தண்ணி அந்த மாதிரியான விஷயங்களா மட்டும் இல்லாம ஒவ்வொன்னோட தன்மையை குறிக்குது. அதாவது ஒவ்வொரு எலமெண்டோட தன்மையை குறிக்குது. இப்போ இந்த எலமெண்ட பத்தி தெரிஞ்சுக்கலாம். எலமெண்ட்ஸ் அதாவது என்னன்னா கோல்டு, ஹைட்ரஜன், அப்புறம் என்னன்னா இரும்பு, அயனு, தங்கம் எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான எலமெண்ட் தான். இந்த எலமெண்ட உடைச்சோம்னா மாலிகுல்ஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் உருவாகும். இந்த மாலிகுல்ஸையே பிரேக் பண்ணா ஆட்டம்ஸ் வரும். இந்த ஆட்டம்ஸையும் பிரேக் பண்ணா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் வரும். இந்த விஷயத்த நம்ம கூர்ந்து கவனிக்கணும். உதாரணம் என்னன்னா இப்ப ஒரு எலமெண்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்குவோம். இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு புரோட்டான் இருக்கு, அந்த புரோட்டானை சுத்தி ஒரு எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் இந்த ஹைட்ரஜனோட ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம்னா 8 புரோட்டான், 8 நியூட்ரான் இருக்கு. இதை சுத்தி 8 எலக்ட்ரான் வட்டம் முடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆக்சிஜன். அப்போ விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இது எந்தெந்த அளவுல இருக்கு அதை பொறுத்துதான் வெவ்வேறு எலமெண்ட் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் என்னன்னா ஆக்சிஜன்ல இருக்கிற அந்த 8 நியூட்ரானை எடுத்துட்டு புரோட்டான்ல 1 மட்டும் வச்சுட்டு 7 புரோட்டானையும் எடுத்துட்டு எலக்ட்ரான்லையும் 1 மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 7 எலக்ட்ரானையும் எடுத்துட்டோம்னா அது ஹைட்ரஜனா மாறிடும். இதே மாதிரி என்னன்னா இரும்புக்கும் சரி பித்தளைக்கும் சரி ஒவ்வொரு விதமான கட்டமைப்பு இருக்கும். இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானோட கட்டமைப்பு என்னன்னா இருக்கும். இந்த அளவை நம்ம மாத்தணும்னா தங்கம் வந்து பித்தளையாவும் மாத்தலாம், பித்தளைய தங்கமாவும் மாத்தலாம். இப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் என்னன்னா முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. ஆனா அதுக்கு உண்டான கண்டுபிடிப்புகள் இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு. சரி இப்போ என்னன்னா ஒவ்வொரு தூளா உடைக்க உடைக்க கடைசியில் என்னன்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் வருது. இப்போ இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதையும் பிரேக் பண்ணா ஹிக்பாசான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் வருதுன்னு சொல்றாங்க. அதாவது ஹிக்பாசான் என்னன்னா காட் பார்ட்டிகல் அப்படிங்கிற ஒரு பேர் என்ன அதுக்கு வச்சிருக்காங்க. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானே உடச்ச உடனே அது வருது அப்படிங்கிறதுக்காக இப்போ விஞ்ஞானிகள் வந்து ஹிக்பாசான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஹிக்பாசானை பிரேக் பண்ணா இன்னும் சிறிய தூள்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை பிரேக் பண்றது, அதை பிரேக் பண்றது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்ன பேய்கிட்டே இருக்கலாம். அப்படி இறுதியா வர்ற ஒரு துகள் தான் இந்த விண் துகள். சொல்ல போனா இந்த விண் துகளே பிரேக் பண்ணி இன்னொரு துகள் வரும். அது என்ன துகள்ங்கிறது இன்னொரு வீடியோல சொல்றேன். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா விண் துகள் வரைக்கும் பிரேக் பண்ணா விண் துகள் வருது. இந்த விண் துகள்கள் தான் வெவ்வேறு அளவுல சேரும் போது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் உருவாகுது. அதெல்லாம் சேரும் போது ஆட்டம் உருவாகுது. இந்த விண் துகள் தான் ஒரு குறிப்பிட்ட அளவோட என்னன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்றோட சேரும் போது உயிர்களும் உருவாகுது, அதாவது செல்ஸும் உருவாகுது. ஆக செல், ஆட்டம் இது எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமானது விண் துகள் தான். அதெல்லாம் டெவலப் ஆகி தான் நம்ம என்ன மனுஷனா மாறி இருக்கோம். என்ன மற்ற பொருட்களும் டெவலப் ஆகி நம்ம பாக்குற வெள்ளி, அலுமினியம் எல்லாமே பாத்தீங்கன்னா விண் துகளாலதான் என்னன்னா மேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் எல்லாமே விண்ணாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. வெவ்வேறு சின்ன சின்ன விண் துகள்கள் சேர்ந்துதான் வெவ்வேறு கலவையில வெவ்வேறு பொருளா மாறியிருக்கு. இந்த விண்ண பத்தின நாலேஜ், அதை நம்ம பெற்று அந்த விண்ண வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையோ இல்ல அறிவையோ நம்ம பெற்றுட்டோம்னா எதை எதா வேணாலும் மாத்தலாம். நல்லா கூர்ந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி தங்கத்தை பித்தளையாவும் மாத்தலாம், பித்தளைய தங்கமாவும் மாத்தலாம், ஒரு கேக்க சிக்கன் பீஸாவும் மாத்தலாம், சிக்கன் பீஸ தயிர் சாதமாவும் மாத்தலாம். இந்த மாதிரியான எந்த விஷயமும் மாத்தலாம். ஏன் நல்லா கூர்ந்து கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த விண்ணை நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம்னா ஒரு மிகப்பெரிய மலையே வெயிட் இல்லாத ஒரு பொருளா மாத்தலாம், உருவம் மாறலாம், ஒரு கை கால் வெட்டு போட்டுட்டா அது திரும்ப முளைக்க வைக்கலாம், உடல் உறுப்பு சேதமாயிட்டா புது உடல் உறுப்பு நம்மளால உருவாக்கலாம். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்மளால பண்ண முடியும். உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கூட கொடுக்க முடியும். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே விண்ண பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால செய்ய முடியும். சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம உடம்புக்கு வருவோம். நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களாலதான் ஆனது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எலும்பு, தசை, நரம்புகள் இது எல்லாமே நிலம். அதே மாதிரி நம்ம உடம்புல வர்ற ரத்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீர். நம்ம சுவாசிக்கிற காற்று வாயு. நம்ம உடம்புல இருக்கிற இந்த டெம்பரேச்சர் என்னன்னா நெருப்பு. அதே மாதிரி நம்ம உடம்புல விண்ணா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற உயிர் தான். விஞ்ஞானம் வந்து எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு சொல்ல போனா ஆபரேஷன் பண்றாங்க, அது பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த உயிர் எப்படி நம்ம உடம்புல வருது, எப்படி நம்ம உடம்பு விட்டு உயிர் போகுது இப்படிங்கிற விஷயத்த இன்னும் விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா இன்னும் விண்ண அறியக்கூடிய அறிவை விஞ்ஞானம் பெறல அப்படின்னு தான் சொல்லணும். அதை நோக்கின ஒரு பயணம் தான் விஞ்ஞானத்துக்கிட்ட இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானத்தை விண் கூட்டல் ஞானம் அப்படின்னு சொல்றோம். விண்ணப்பத்தின ஒரு அறிவு சார்ந்த தேடல் என்னன்னா விண் கூட்டல் ஞானம் விஞ்ஞானம். இப்போ இதே விண் தான் நம்ம உடம்புல உயிரை இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உயிரை உணர்றது தான் ஆன்மீகம். உயிர்னா ஆன்மா, ஆன்மாவை உணர்வது ஆன்மீகம். ஆக விஞ்ஞானம் பெருசா ஆன்மீகம் பெருசா
அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணு வந்து அறிவு சார்ந்த தேடல், இன்னொன்னு வந்து உணர்வு சார்ந்த தேடல். எப்படின்னா இப்ப நம்ம காலேஜ் படிக்கும் போது என்னன்னா பிஏ சொல்லுவாங்க, பிஎஸ்சினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஏனா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அதே மாதிரி என்னன்னா ஆர்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம், சயின்ஸ் ஃபார்ம் வந்து என்னன்னா விஞ்ஞானம். இந்த காலகட்டத்துல ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம நிறைய பேர் என்ன கோயில் போறாங்க, ஜபம் பண்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. உண்மையிலே இவங்க எல்லாம் என்னன்னா ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தவறு. இந்த கோயில், சர்ச்சு, மசூதி இதெல்லாம் எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள உயிரை வந்து உணர்றதுக்கு தான். கடவுளை போய் வேண்டுறோம், வேண்டினா நம்ம பாவத்தை தீர்க்கும், அது மூலமா நம்ம உயிரை உணர்றோம். நம்ம உயிரை உணர உணரதான் அன்பு, கருணை, இரக்கம் இந்த மாதிரியான குணம் எல்லாமே வரும். நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற, இயங்கிட்டு இருக்கிற அதே உயிர் தான் உலகத்துல எல்லா உயிரினத்துக்குமே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நாம உணர்ந்து உணர்ந்து எல்லா உயிரினத்துக்குமே நல்லது செய்யற பழக்கத்தை கொண்டு வருவோம். இப்படி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் கோயில் போக கோயில் போக இல்ல சர்ச்சுக்கு போக மசூதிக்கு போக நம்ம என்னன்னா இறக்கம், அன்பு, கண்ணை கொன்ற ஒரு ஆளா மாறிக்கிட்டே இருந்தோம்னா தான் உண்மையிலே நம்ம என்னன்னா ஆன்மீகத்தை நோக்கி போறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா சும்மா நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. நம்ம உயிரை உணர்ந்து எல்லா உயிருமே ஒண்ணுதான், சமம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமேலயும் அன்பு கண்ணையும் செலுத்தினா மட்டும்தான் நம்ம ஆன்மீகம். அதே மாதிரி விஞ்ஞானம் என்னன்னா ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கு. ஒரு காலத்துல என்னன்னா மக்கள் மிகப்பெரிய மூட நம்பிக்கையில இருக்கும் போது விஞ்ஞானிகள் என்னன்னா அந்த மூட நம்பிக்கையை அகற்றி என்னன்னா நல்வழிப்படுத்துவாங்க, தவிர்க்க முடியாத குணப்படுத்த முடியாத நோய்கள்லாம் வரும்போது அது குணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா இப்ப உள்ள விஞ்ஞானம் மிகப்பெரிய வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. சொல்லப்போனா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் புது புது நோய்களை கண்டுபிடிச்சி பாத்தீங்கன்னா கொரோனா அப்படிங்க மாதிரியான விஷயங்களே என்னன்னா பல விதமான குழப்பங்கள் தான் இருக்கு. சைனா தான் அதை கிரியேட் பண்ணிச்சு சொல்றாங்க, சில பேர் இல்ல அது தானா உருவானதுன்னு சொல்றாங்க, இதுல எது உண்மையே நமக்கு தெரியல, நமக்கு அரசியல் போதைக்கு தேவையில்லை. ஆனா என்ன தொடர்ந்து புது புது விதமான வியாதிகள், பயங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி விஞ்ஞானம் ஒரு பக்கம் என்னன்னா விசித்திரமா குழப்பமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானம் இந்த ரெண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை நாம நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா மட்டும்தான் முன்னேற முடியும். அதாவது நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மாட்டு வண்டி மாதிரினா இந்த மாட்டு வண்டியை இழுத்துட்டு போற இரண்டு மாடுகள் தான் விஞ்ஞானமும் ஆன்மீகமும். ரெண்டும் ஒரே நேர்கோட்டுல ஒரே மாதிரியான வேகத்துல போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்து என்னன்னா சிறப்பா இருக்கும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துழைக்காம மாறி போச்சுன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வராது, தடுமாற்றம் தான் வரும். அதனால ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானம் இது ரெண்டுமே சரிசமமான விஷயம்தான். விண்துகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறத நோக்கின ஒரு அறிவு சார்ந்த பயணம் தான் விஞ்ஞானம், உணர்வு சார்ந்த பயணம் தான் ஆன்மீகம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்த இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு விடைபெறேன். நீங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.